Hi guys, welcome back to our channel. Pavi Beauty Beach. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா என் பேர் பவித்ரா. நம்ம சேனல்ல வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், கமாஷ் ரிவ்யூஸ், கு ஷாப்பிங் கால் இது போல நிறைய வீடியோஸ் வரும். இல்ல ஏதாச்சும் ஒரு சிறு வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம ஆல் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் 7 days ஸ்கின் கேர் ரொட்டீன் சேலஞ்சாக பார்த்துருக்குறோம். ஆல்ரெடி வந்து day 1, day 2, day 3 வீடியோ போட்டாச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்ட்ரோ வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சாலும் போய் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாத என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அதுதான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம், லென்த்தாக போனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணி வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பட் வந்து இதை வந்து நான் கரெக்டே நைட்டு வந்து ரொட்டீன்ஸ் போடுறது தொட்டு கொஞ்சம் லென்த்தாக போட்டு நீங்கள் வந்து அந்த மைண்ட் பண்ணிக்காதீங்க. நான் இதை மோஸ்ட்டாக கட் பண்ணி வந்து நான் கம்மி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். லென்த்தாக போச்சுன்னா சாரி, ஐம் ஸோ சாரி. ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பக்கத்தில் வச்சுன்னு சாப்பிட்டுனே வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, நம்ம வளவள பேசாமல் இப்போ வந்து டே ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு டே சொல்கிறேன், அப்புறமா நைட்டு சொல்கிறேன். டேக்கானது என்னென்ன சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஃபஸ்ட் காலையுன்னு சொல்லி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு நாள் 3 times பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பொடியை எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் மாமி செஞ்சு கொடுத்தது. இந்த பொடியை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து இதை போட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீனாக வந்து நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடுறேன். இதை வந்து தண்ணி இல்லை பால் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணி வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். நான் வந்து தண்ணி மோஸ்ட்டாக ஆட் பண்ண அவாய்ட் பண்ணுங்கள். பால் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா கிளென்சிங் மில்க், நம்ம கிளென்சிங் மில்க்கில் கிளென்சிங் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடலை மாவு கூட எடுத்துக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கடலை மாவு கூட வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க, அது கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேஸில் போட்டுட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம டோனிங் ஸ்டெப் பார்ப்போம். டோனிங்க்கு வந்து நான் அதே சோம் டோனர் எடுத்துக்கேன், அதே டோனர் தான். அதை எடுத்து நல்லா வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு டிஷ்யூவோ இல்லை காட்டன் பேடோ எடுத்து நல்லா க்ளீனாக வந்து ஒய்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் ஸ்டெப்பை வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணவே ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து லிப் பாம் போட்டுக்கோங்க. காலையிலையும் வந்து நான் இந்த வீடியோ காமிக்கல, அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். குளிச்சுட்டு வந்தோடனே அதே தான் சிடிஎம்எல் ஸ்டெப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிடிஎம்எல்க்கு வந்து அதே நான் பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பொடி யூஸ் பண்ணி அது கூட வந்து நல்லாச்சு பால் யூஸ் பண்ணிக்கோங்க. டைர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ அதில் தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன், தண்ணி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது வந்து என்னோடய கையில் வந்து அதை நான் போட போகிறேன். நல்லா எப்படி சர்க்குலர் மோஷனில் வந்து நான் போட போகிறேன். அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுங்க, ஜென்டில் மசாஜ் பண்ணுங்க, ரொம்ப ரப் பண்ணாதீங்க. அப்படியே நல்லா உங்களோட ஆத்திரத்தெல்லாம் உங்கள் ஸ்கின்னில் காமிக்காதீங்க, ஜென்டெல்லாம் வந்து ஒரு மசாஜ் கொடுங்க. அப்புறமா உங்கள் ஃபேஸுக்கு சுட்டு தனி டவல் வச்சு அதை வைப் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட ஃபேஸுக்கு சுட்டு தனியாக ஒரு சாஃப்டான ஒரு டவலாக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரஃபாக டவல் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணுங்கள் இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப சாஃப்டான ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், உங்களோட நீங்கள் குளிக்கும் போது ரொம்ப சாஃப்டான ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நான் வந்து கை கழுவிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. நானும் கை கழுவிட்டு வந்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பு வந்து டோனிங்கு. டோனிங் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து அந்த சோம்பு டோனரை திருப்பி போட்டு நான் வந்து நல்லா வந்து ஃபேஸை கம்ப்ளீட்டாக வந்து டோனர் போட்டு இது பண்ணிக்கிறேன். டோனர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அறிதலாக சொல்லியிருக்கு, இந்த வாரியை சொல்கிறேன். நம்மளோட குளிக்கும் போது நம்மளோட போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டோனர் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து டோனர் யூஸ் பண்ணுங்கள் தினமும். ஏன்னா வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணால் போர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கோசம் தான் டோனர் யூஸ் பண்ணணும்.
நீங்கள் என்ன ப்ராண்டட் டோனர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சோம்பு டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன அந்த டோனர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். டிஷ்யூ போட்டு நீங்கள் வந்து சாஃப்டான டவல் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை காட்டன் பேடு இல்லை டிஷ்யூவே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும். வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பு, ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் காஃபி பவுட்ரோ அதுக்கப்புறமா வந்து சுகரோ எடுத்துருக்கேன். என்ன ப்ராண்டோட எடுத்துக்கலாம் காஃபி பவுட்ரு, இந்த ப்ராண்ட் இல்லை எந்த ப்ராண்டோட எடுத்துக்கலாம் காஃபி பவுட்ரு. 2 ரூபாய் சன்ரைஸ் கூட வாங்கிக்கலாம். இந்த காஃபி பவுடர் நான் போட்டுக்கிறேன். உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூனோட கம்மியாக எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் சீனி எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இது இல்லைன்னா கோக்கனட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கோக்கனட் ஆயில் ஆலிவ் ஆயில் தான் சொன்ன ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப அப்படி லிக்விடாக இருக்கக்கூடாது, கரெக்டாக வந்து ஸ்க்ரப் ஏற்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கு போதும், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து நான் என்னோடய கையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்க்ரப்பு. நமக்கு டேன் இருந்துச்சுன்னா டேனை வந்து ரிமூவ் பண்ணும். இதை பாருங்க, இதுமா வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள் டர்மரிக் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். நீங்களும் உங்கள் ஃபேஸில் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் மாஸ்க்கு வந்து நான் வந்து முல்டானி மெட்டீரியல் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து முல்டானி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. முல்டானி மெட்டீரியல் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் பால் ஆட் பண்ணலை, தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். பால் தயிர் எதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் கூட இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து போட போடுறோம் நம்ம ஃபேஸில். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகம் தண்ணி ஊற்றாதீங்க. இன்றைக்கியோட ஃபேஸ் பேக் இதுதான், ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக்.
முல்தானி வித்து எப்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். போட்டு உடனே நல்ல ரிசல்ட் தெரியும். அதனால எப்பவுமே இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஃபேஸ் பேக்கு. மிச்ச இதுவாச்சுக்கு வந்து போட்டோடனே கொஞ்சம் ரிசல்ட் தெரியாது, நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் தெரியும். பட் ஃபேஸ் பேக்கில் முல்தானி வித்தி வந்து அப்பயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நான் வந்து என்னோடய கையில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ப்ரஷ் இல்லைன்னா கையில் போட அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கர்ட் மிக்ஸ் பண்ணி போடுங்க, அது ஒன்றும் நல்லாயிருக்கும். ஃபேஸ் மாஸ்க் எப்போவுமே வந்து நம்மளோட கண்ணில் சுற்றி தான் போடணும், கண்ணில் வந்து போடக்கூடாது. எப்படி போடணும் உங்களுக்கு தெரியும்ல, நோஸு கப் அங்கெல்லாம் கவர் பண்ணணும், கண்ணில் கவர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போடணும். நான் வேணால் பிக் ஏதாச்சும் இன்செர்ட் பண்ணுறேன், அதை மாதிரி ஃபேஸ் பேக் போடுங்க. இது வந்து நல்லா காஞ்சோடனே ஒரு 15 to 20 minutes வந்து காயும். காஞ்ச பிறகு நீங்கள் இதை போய் வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு. நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பு வந்து அண்ட்ரை க்ரீமு. அண்ட்ரை க்ரீமுக்கு வந்து நான் வந்து இமாலயாவோட அண்ட்ரை க்ரீம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பிராண்டையும் அண்ட்ரை க்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பொட்டேட்டோவால் டார்க் சர்க்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். பொட்டேட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட்ராய்ட் க்ரீமோட பொட்டேட்டோ நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் வந்து ரெகுலராக பொட்டேட்டோ யூஸ் பண்ண மாட்டேன், பட் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன் பொட்டேட்டோவை. மோஸ்ட்டாக நான் நைட்டில் அண்ட்ராய்ட் க்ரீம் போட்டுன்னு படுத்துருவேன். அடுத்த ஸ்டெப் வந்து லிப் பாம். லிப் வந்து எப்பவுமே மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நான் இமாலயாவோட லிப் பாம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த லிப் பாம் வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லை வேஸ்லின் கூட யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத இன்னொரு டிப்பு, நீங்கள் பல் தேய்க்கும் போது உங்களோட லிப்ஸையும் நல்லா பண்ணுங்கள். அப்போ தனியாக வந்து ஸ்க்ரப் பண்ண தேவையில்ல, லிப்ஸையும் வந்து சேர்த்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல டிப்பு. அடுத்த ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப்பு. அதுக்கு வந்து நான் வந்து பத்தாஞ்செடியோட அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைஸும் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுது எடுத்தாலும் ஓகே, பட் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்துட்டு வந்து சன்ஸ்க்ரீன் தான் அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் வந்து லாக்மியோட சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். இது வந்து 99 rupees. சன்ஸ்க்ரீன் வந்து வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி எப்போவுமே வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதோட டேயோட ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. அடுத்து நைட்டுக்கான அதை பார்க்கலாம். நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்து அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதே மாவு போட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். அப்புறமா சோம்பு டோனர். அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் வந்து கோக்னட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் நான் நைட்டுக்கு எப்போவுமே வந்து நான் கோக்னட் ஆயில் தான் போட்டுன்னு படுப்பேன், மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அட் பிடிக்கலை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோக்னட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இப்படி சர்க்குலர் மோஷனில் பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தென் லிப்பாம் போட்டிருப்பேன். லிப்பாம் மறக்காமல் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்கலாம். இது இவ்வளோ தான் சிம்பிள். நைட் நான் நைட்டில் மோஸ்ட்டாக வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் வச்சுருப்பேன். ஏன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் நானே சோம்பேறி தனப்படுவேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நைட் கேர் ரொட்டீன்லாம் சரியாக பண்ண மாட்டாங்க. அதுக்கோசரம் அதனால் ரொம்ப ரொம்ப நாலு ஸ்டெப் தான் வச்சுருக்கேன். 4 steps போதும் நைட்டுக்கு. நம்ம காலையில் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நைட் வந்து 4 steps போதும். இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா வந்து இந்த இது எப்படி ஃபஸ்ட் டே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, லாஸ்ட் டே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அமுச்சு விடுங்க. எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பவி பியூட்டி சஃபிஷா தான். ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.